புதன்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. மானிட சேவை துரோகமா. இந்த பூர்ணச்சந்திரிகா ராகத்தெல்லாம் அமைஞ்ச தியாகையரோட ஒரு கீர்த்தனை. என்ன அவர் வந்து தெல்லி ஸ்ரீராம சிந்தன தோனாமம்மு அப்படி ஒரு கீர்த்தனை எழுதியிருக்கார் அவர் தியாகையர். ஸோ அதை பற்றி பாடலாம்னு நினச்சோனே அவனை டக்குன்னு உடனே மானிட சேவை துரோகமாக எனக்கு ஞாபகம் வந்துருச்சு. உடனே சரி இதை பற்றி நம்ம ஒரு இசைப்பதிவும் போடுவோம். சி இந்த ராகம் இல்லை, பூர்ணச்சந்திரிகா ராகம் வந்து ஒரு வினோதமான ஒரு ராகம். சங்கராபரணத்தோட ஜனிய ராகம். சங்கராபரணம் 29. ஸோ சங்கராபரணம் தான் தாய் ராகம், அதோட குழந்தை இந்த பூர்ணச்சந்திரிகா. இது எப்படி போகுது பாருங்கள் இந்த ராகம். இவ்வளோதான் இதோட ராக லட்சணம், குயிக்காக டக்குன்னு. ஸோ ஆரோகணத்திலேயே சரி கம பத ப நீ சா சனி ப மரி கம ரீ சா. ஸோ இது மடிஞ்சி மடிஞ்சி வருது சுரங்கள் பார்த்தீங்கன்னா. நீங்கள் ப த ப நீ சா மடியுது அது, ப த நீ சா அப்படி போகாத படிக்கு. ஏன்னா சங்கராபரணத்தில் ப த நீ சா அப்படி போகும், பட் பூர்ணச்சந்திரிகாவில் ப த ப நீ சா. அப்புறம் அது இறங்கி வரும்போது அவரோட சனி ப ம ரி கம ரீ. ஸோ சனி ப ம கம ரி கம ரீ ரே கம ரீ மாகரின்னு வரவே முடியாது. ஸோ அது மடிஞ்சு மடிஞ்சு வர்றதுனால இதுக்கு பேர் வந்து வக்கர ராகம் இது. ஸோ அந்த மடிஞ்சு மடிஞ்சு வர்ற இடமே ரொம்ப அழகு, ரீ கம ரீ. அதான் மானிட சேவை துரோகம். அந்த பாட்டு ஸ்டார்டிங்கே கேட்சியாக இருக்கிறதுக்கு காரணம் வந்து மானிட சேவை துரோ சேவை ரீ கம ரீ. ஸோ ஆரம்பத்துலேயே அது அழகாக வருது அது ரீ கம ரீ. ஆனால் அஃப்கோர்ஸ் அந்த படத்தில் நண்பர்களே அந்த பாட்டு வந்து ஜெமினி கணேச மேடையில் உட்காந்து பாடுறது வந்து பஞ்சநதீஷ பாகிமா அப்படின்ற பாட்டு தான். அந்த பாட்டை அவர் பாட ஆரம்பிப்பார். அவர் தந்தையை வந்து அவர் வந்து இசை கலைஞர் அவர். ஸோ பையனையும் வந்து வழி வழியாக வர்றது தானே நண்பர்களே அந்த காலத்தில் இது. ஸோ பையனும் நேச்சுரலாக வந்து ஒரு இசை கலைஞனாவான் அப்படின்னு நினச்சிட்டு வீட்லேயே அவர் வந்து கமல்ஹாசனுக்கு மற்ற பசங்களுக்கெல்லாம் பாட்டெலாம் கற்றுக் கொடுத்து இந்த பையனை வந்து கூட்டும் போகிறார் கமல்ஹாசனை அந்த கச்சேரிக்கு. கச்சேரியில் வந்து கூட உட்காந்து பாடுறதுக்கு கமல்ஹாசன். கமல்ஹாசன் கற்பூர புத்தி, மற்ற பசங்கள்லாம் அந்த படத்தில் அப்படி தான் காமிக்கிறாங்க. ரொம்ப கேள்வி கேட்குற மனுஷன், ஆனால் புத்தியும் ரொம்ப புத்திசாதுரியம் ரொம்ப ஜாஸ்தி, அருமையான கலைஞன், டக்கு டக்குன்னு பாட்டெலாம் பிடிச்சிக்கிறார் பை அப்பாட்டேந்து. பட் இருந்தாலும் அவருக்கு இதில் ஆர்வம் இல்லாதபடிக்கு வெளியே சமூக சேவைலாம் போகிறாரு. ஸோ இந்த பாட்டு அவர் ஜெமினி கணேசன் பாட ஆரம்பிக்கும் போது ஸோ அழகான ஒரு அந்த பட்டம் சுப்பிரமணியரோட கீர்த்தனை எடுத்து பாடுறாரு. ஜெமினி கணேசன் வந்து அந்த பாட்டில் எப்படி காமிக்கிறாங்க, இஸ் அ பியூரிட்டன். இப்போ இந்த காலத்தில் இந்த ரஞ்சனி காயத்ரிலாம் பியூரிட்டன்ஸ் மாதிரி, அவங்க வந்து கர்நாடக சங்கீதம்னா அது இப்படி தான் இருக்கணும், இறைவனை தான் நம்ம வந்து துதி பாடி. ஏன்னா அது அந்த மாதிரி ஒரு 1000 வருஷமாக நம்ம பண்ணிகிட்ருக்கதை நம்ம மாற்ற தேவையில்லைன்னு நினைக்கிற ஒரு பர்சன் அவர் ஜெமினி கணேசன். ஆனால் இவர் டி எம் கிருஷ்ணா மாதிரி கமல்ஹாசன் வந்து அதில் வந்து மாறுபட்டவர், மாறுபட்ட கருத்து உள்ளவர். ஏன் இப்படி இருக்கணும் எல்லாத்தையும் ஒரு கேள்வி கேட்டு, ஏன் சமூகத்தை பற்றியெல்லாம் வந்து நம்ம கர்நாடக சங்கீத உலகத்தில் பாடக்கூடாதா மேடை இல்லைன்ட்டு நினைக்கிற ஒரு மனுஷன். அன்றைக்கி வந்து அந்த கச்சேரி நடக்கும்போது அவர் என்ன ரொம்ப டிஸ்ட்ராக்ட் ஆகிறார் கமல்ஹாசன். ஏன்னா அவரோட ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து ரோட்டில் ஏதோ அடிபட்டு செத்துடலாம்னு நினைக்கிறேன் அந்த படத்தில், மறந்துச்சு எனக்கு அந்த கதை. இப்போ அந்த காணொலியை நான் யூடியூப்பில் பார்த்தேன் இந்த பாட்டை கற்றுக்கிறதுக்காக. ஸோ அதில் டிஸ்ட்ராக்டாக வேறு உட்காந்துருக்காரு ஜெமினி கணேசன் கடுப்பாயிறாரு. ஸோ அந்த பல்லவி மாத்திரை பாட்டிட்டு மைக்கை பொத்திட்டு ஜெமினி கணேசன் பிள்ளையை பார்த்து சொல்கிறார், ஏண்டா டேய் எல்லாம் பார்க்குறாங்கடா, என்ன நீ பாட்டு வெறும் உட்காந்துருக்க, உன் சமூக சேவையெல்லாம் தூக்கி போடு, மானிட சேவையை தூக்கி போடு, ஒழுங்காக கச்சேரி பாடு என்னோட அப்படின்றாரு. உடனே கமல்ஹாசன் கடுப்பாகி அப்படியே ஸ்டேஜ்லேயே வந்து எல்லாருக்குமே இவங்களோட மாற்றுக்கருத்து இருக்குன்னு காமிக்கிற மாதிரி டக்குன்னு என்ன பண்ணுறாரு, அவர் பாடுற அந்த சமஸ்கிருத கிருதியை வந்து இவர் நிறுத்திட்டு இவர் வந்து மானிட சேவை துரோகமானு சொல்லிட்டு வேற ஒரு தீமில் பாடுறாரு. அந்த பாட்டு எப்படி முடியும்னா நண்பர்களே, இப்போ வந்து நடக்கிறத வந்து பாலச்சந்தர் வந்து அப்போவே ப்ரெடிக் பண்ணி ஒரு 25 வருஷம் முன்னாடி எடுத்த மாதிரி இருக்குது அந்த அளவுக்கு. ஏன்னா ஜெமினி கணேசன் பாதி பாட்டிலே வந்து பயங்கர கடுப்பாயிட்டு அப்படியே ஏந்து போயிடுவார், அப்படி முடியுது. ஸோ எனிவே நம்ம இப்போ அந்த பாலிடிக்ஸ் அரசியல் பேசாமனா நம்ம வரும் இந்த ராகத்தை பற்றி பேசுவோம். அழகான ராகம். ஸோ மடிஞ்சு மடிஞ்சு வர்றது. இதில் தியாகையர் எழுதினது ஒரிஜினல் தியாகையர் நண்பர்களே. சி இந்த எல்லா ராகத்துக்குமே லட்சணம் கொடுத்தவரே தியாகையர், அப்புறம் இந்த முத்சாமி தீட்சிதர், அப்புறம் இந்த சாமா சாஸ்திரி, இவங்க தான் வந்து நிறைய ராகங்கள் நமக்கு தெரியும்னா அவங்க அப்படியே முத்தாய்ப்பாக எழுதிட்டு போயிட்டாங்க. ஸோ அவர் பாருங்க இங்கே தெல்லி ஸ்ரீராம சிந்தன தோனாமம்மு தெல்லி ஸ்ரீராம சிந்தன. ஸோ எப்படி வந்து மானிட சேவை துரோ. ஸோ அது வந்து ரீரி பப்ப என்ன ரீரி பப்பமா ரிகம ரி சனி பா நீ சரி சரி அப்படி ரிகம ரி. அந்த ரிகமரி அந்த மடிஞ்சு ஸ்வரங்கள் வந்து பளிச்சுன்னு நீங்கள் வந்து கொஞ்சம் ராகம் தெரிஞ்சு வராந்தீங்கன்னா இந்த பாட்டை கேட்டோடனே நீங்கள் மானிட சேவை வந்து பூர்ணச்சந்திரிகாவில் போட்டிருக்காரு ராஜா அப்படின்னு தெரிஞ்சிடும்.
அந்த அளவுக்கு ராகலட்சணம் வித்தின் ஃபர்ஸ்ட் 5 செகண்ட்ஸ்லேயே தெரியும். அதே மாதிரி தான் அந்த தெல்லி சீராம சிந்தனாலையும் தெல்லி சீராம சிந்தன. ஸோ ரீ 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 கமாம ந ரீ 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 கம ப ப பம கம ரீ சசனி ப நீ சரி சரி தெல்லி சீராம சிந்தன தோ நாமம் தெல்லி சீராம சிந்தன தோ நாமம்மு சேயாவே ஓ மனசா தெல்லி சீராம. அவ்வளோதான் பல்லவி. தல புலன் லிபி நிமிஷமை தல புலன் லிபி நிமிஷ மயின்னு அந்த ராகம் எப்படி போகுது பாருங்க அந்த பாட்டு. தல புலன் லிபி நிமிஷ மாற்றி மாற்றி அந்த தியாகர் வந்து ஐயோ இந்த ரிகமரி 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 இப்படி போனால் இதில் இவ்வளோ அழகு இருக்குன்ட்டு ஃபுல்லாக அந்த அனுபவம் திருப்பி திருப்பி அங்கேயே போகிறார். தல புலன் லிபி நிமிஷ மயின தாரகரூபுனி நிஜ தத்வமூலன் தாரகரூபுனி நிஜ தத்வமூலன் ரீ ரீ கம ரி கம பம கம ரி சரி நி பரி சா நி சரி கம ரி ரி பம ப தத பம ப கம ரி நி சரி கம பம கம ப தத ப ப ரி ரி கம பம த ப ச நி பரி ச நி பம ரி கம த ப ரி ச நி சரி கம ரி 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 சம சம பம கம ரி ச நி ரி த ப ச நி ப நி பரி ச நி பம கம ரி நி ச தெல்லி சீராம சிந்தன தோ நாமம்மு ஆனன. சி தியாகையர் வந்து அந்த பாட்டை ஆரம்பிக்கும் போது அதோட ரீயோட ஃபுல் கம்பகம் ஃபுல் ஃப்ளேவர் ஆஃப் சவுத் இந்தியன் கிளாசிக்கல் மியூசிக் ரீ அப்படி அசைக்கணும் நீங்கள். அப்படி இருக்கும்போது அவரோட சிஷியர் வந்து இந்த பட்னம் சுப்பிரமணியர் அவர் எழுதின பாட்டு தான் அந்த ஜெமினி கணேசன் பாருது பஞ்சநதீஷ. ஸோ அந்த பஞ்சநதீஸ்வரர் அதே ரீ சி அது வந்து ரீ 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 கமகத்தோடு வரும். இங்கே வந்து அவரோட சிஷ்யம் வந்து பட்ன சுப்பிரமணிய பஞ்சநதீஷ ரீ ரீ பம ரிகமரி சனி பா நீ சரி சரி. ஸோ அந்த ரீயை பிளெயினாக வரும். நான் வெஸ்டர்ன் மியூசிக்கில் ரீ ரீ அது பிளெயின் ரீ அது வந்து கமகத்தோட. ராஜா சார் என்ன பண்ணுவார் மா நீட சேவை துரோ. ஸோ அது மா ஸோ மா ஸோ கமக்கமே இல்லாமல் மா நீட சேவை துரோ கம்மா அங்கே தான் அந்த ரீயோட கமக்கம் மா கலை வாணி சரி சனி பாணி சரி ரி நீயே சொல் ந கம பாப்பம கமரி மாநில சேவை துரோகமா கலை வாணி நீயே சொல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பட்னம் சுப்பிரமணியன் அதே டியூனில் சி சிந்து வரையில் இதை ஏற்கனவே அவர் பண்ணுறது தான் அது. ஐ திங்க் அந்த படம் அப்புறம் வந்தது. அதில் வந்து இந்த பாடறியன் படிப்பறியன் பாட்டு வந்து நான் தியாகரியின மரிமரி நின்னு காம்போஜி ராகத்தில் ஒரு பாட்டை வந்து அவர் சாரமதியாக மாற்றி பண்ணிருக்காரு. ஸோ அது மாதிரி கர்நாடக சங்கீதத்தில் ஒரு பாட்டை அப்படியே அதை எடுத்து அதில் ராகத்தையே மாற்றிடுறாரு. பட் இதில் பஞ்சநதீச பாயமம் நண்பர்களே பைதவே இந்த பஞ்சநதீச பாயமம்லாம் ரொம்ப ரேர் கீர்த்தனை நண்பர்களே. இதெல்லாம் கர்நாடக சங்கீதத்தில் இருக்க வித்வானுகளுக்கே தெரியாத கீர்த்தனைலாம் இவர் வந்து ராஜா சார் எங்கே தோண்டி எடுத்து என்ன அந்த பாட்டை வந்து ஜெமினி பாடுற மாதிரி வச்சு அதில் வந்து தமிழில் வந்து வார்த்தைகளை போட்டு இந்த மானிட சேவை என்ன அப்படின்னு சொல்லிட்டு கர்நாடக வேற ஒரு ஆஸ்பெக்ட் ஆஃப் என்ன பாலிடிக்ஸ் பண்ணுறது பேசிக்லி. ஏன் வந்து வெறும் இறைவன் துதி தான் பாடணுமா ஏன் நம்ம வந்து சமூகத்தை பற்றியெல்லாம் எழுதக்கூடாதா என்ன துன்பம் நேர்கையில் யாழ் எடுத்து பாட மாட்டா இப்போ பால இவர் பாரதிதாசனோட பாட்டை வந்து கர்நாடக சங்கீத மேடை கச்சேரியில் பாடலாமா கூடாதா ஏன் அங்கே வந்து வெறும் இறைவனை மாத்திரம்தான் பாடணுமா ஏன் இதெல்லாம் பாடக்கூடாதா அந்த மாதிரி. ஸோ இவர் வந்து கமல்ஹாசன் வந்து அங்கே கடுப்பாயிடுறாரு அவர் ஏன்னா அவர் வந்து ஜெமினி கணேசன் வந்து இவர் வந்து தூண்டி விட்டுறாரு. ஸோ அவர் கடுப்பில் ஆனால் என்னென்னா ஸ்பான்டேனியஸாக அந்த பஞ்சநதீச பாட்டை வந்து மனசில் வச்சு ஏன்னா அதை நல்லா பாடப்படுத்தியிருக்காரு கமல்ஹாசன் வீட்டில் அப்பா சொல்லி கொடுத்து ஜெமினி சொல்லி கொடுத்து. ஸோ டக்குனா என்ன பண்ணுறாரு ஸ்டேஜிலேயே அவர் என்ன பண்ணுறாரு அவங்க அப்பா அவர் வந்து அவரோட ரோசத்தை தூண்டி விட்டோன்னே ஸ்டேஜிலேயே அந்த பாட்டை வந்து தமிழில் இவரே ஒரு பாட்டை எழுதி அது பாருங்களேன் நடுவில் ரொம்ப அழகாக இருக்கும் சரணத்தில் வீதியில் நின்று தவிக்கும் பராதியை பார்ப்பதும் பாவமா வீதியில் நின்று ந வீதியில் நின்று அந்த கமரிசா அதுதான் அது
வீதியில் நின்று தவிக்கும் கமபத பராரியை பபசாஜ பார்ப்பது நிசரி சரீரி பாவம ரிகமரி ச. மேலே போய் அதே இந்த கீழே நான் சொன்ன பார்த்தீங்களா ரிகமரி, அது மேலே போயிட்டு அப்படின்னு எழுதிட்டு அதெல்லாம் தப்பா அப்படின்னு வந்து கேட்டு அங்கே மேடையிலேயே டிஎம் கிருஷ்ணா மாதிரி அரசியல் பண்ணிவிட்டு. இது பாலச்சந்தர் பாருங்களேன் அந்த மனுஷன் ஒரு 30 வருஷம் முன்னாடியே இதெல்லாம் அவர் எடுத்துட்டு. ஆனால் நல்ல படம். நான் வந்து இந்த அரசியல்லாம் பேசுறதுக்கு விருப்பப்படல. இது ஒரு தாட் ப்ராசஸ், அது ஒரு தாட் ப்ராசஸ். பியூரிட்டன்ஸ் எப்போதுமே பியூரிட்டன்ஸாக தான் நண்பர்கள் இருப்பாங்க. இப்போ நீங்கள் யூரோப்பியன் மியூசிக்கில் போய் ஆப்ராட்டிக் சிங்கர்ஸ் இருக்காங்களே, ஆப்ரா அந்த பாவரோட்டி அவங்கெல்லாம் ஆப்ரா சிங்கர்ஸில் போயிட்டு நீங்கள் மைக்கேல் ஜாக்சன் பாட்டை பற்றி நீங்கள் கேட்டிங்கன்னா சீ இதெல்லாம் தூ அப்படின்னு குப்பானு தூக்கிட்டு துப்பிட்டு போயிடுவாங்க. ஏன்னா இந்த மாடர்ன் பாப் மியூசிக்கை வந்து கிளாசிக்கல் பியூரிஸ்ட் வந்து தே டோன்ட் அக்செப்ட் இட். ஸோ அந்த மாதிரி தான் இதெல்லாம் என்ன. ஸோ அதனால் அதை பற்றி நம்ம பேச வேண்டாம். பட் எனிவே இன்றைய நாளில் உங்களுக்கு வந்து நான் வந்து தியாகையரோட ஒரிஜினல் பூர்ணச்சந்திரிகா கிருதியை வந்து பாடி காமிச்சதுக்கு மகிழ்ச்சி அடைகிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக நான் கற்றுட்ருக்கேன். அதேமாதிரி ராஜா சாரோட உன்னால் முடியும் தம்பி பாட்டை பற்றியும் பேசி பூர்ணச்சந்திரிகா ராக லட்சணத்தை பற்றிலாம் பேசுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சி நான் மகிழ்ச்சியாக இருக்கேன். அடுத்த பதிவில் பார்க்கலாம். நன்றி நண்பர்களே, குட் பை.